ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலப்பட்டு அதாவது திண்டிவனம் பக்கத்தில் பாலப்பட்டு தான். நாங்கள் திருச்சிக்கு போயிட்டு சென்னைக்கு போயிட்டுருந்தோம். போகிற வழியில் ஒரு நல்ல காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நிறுத்தினோம். இங்கே பார்த்தீங்கன்னா காஃபி ஆன் ஹைவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி கடை, அங்கே போயிட்டு அப்படியே ஒரு காஃபி சாப்பிட்டு பேசிகிட்டு இருந்தோம். பக்கத்தில் ஒரு அய்யனார் கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் நண்பர்கள் எல்லாமே போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பைபாஸ் நேஷ்னல் ஹைவே தான், அது பக்கத்தில் தான் இந்த காஃபி ஷாப்பு. அது பக்கத்துலேயே இந்த அய்யனார் கோயில் இருக்குது, அதாவது திண்டிவனம். திண்டிவனம் பக்கத்தில் பாலப்பட்டு அப்படின்ற ஊரில் இருக்குது. இது வந்து ப்ரைவேட் தான். ப்ரைவேட்டாக ஒருத்தர் வந்து இந்த காஃபி கடை ஓனர் தான், அவர் தோட்டத்தில் பின்னாடி இந்த கோயில் வச்சுருக்காரு. உண்மையிலே இது ரொம்ப அழகான இடங்க. இது நிறைய மரங்கள் சூழ்ந்து பச்சை பசேல்னு இருக்கும். தோட்டத்தில் பின்னாடி வச்சுருக்காரு, அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, அதுதான் அய்யனார் கோயில். சில அந்த அய்யனாருக்கு வந்து பணியாளர்கள் காவல் தெய்வங்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் இந்த குதிரையில் இருக்காங்க பாருங்கள். இவங்களாம் வந்து அய்யனார் சாமிக்கு காவல் தெய்வங்கள், பணியாளர்கள் காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த பொம்மைகள் வந்து குதிரை, இவங்க மனிதர்கள் ரொம்ப அழகாக அந்த பொம்மையை செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். அய்யனார் கோயில் வந்து அந்த பின்னாடி தான் இருக்குது, அது தெரியுது பார்த்தீங்களா, கொஞ்சம் லாங்காக அங்கே தான் கோயில் இருக்குது. பட் ஆனால் நம்ம ரொம்ப மூளை, எப்பவுமே மூளை தெய்வங்கள்லாம் நம்ம கிட்டே காட்டக்கூடாது, ஸோ அதனால் காட்டலை. நன்றி.